வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் பிரைஸோட டாப் 6 சீக்ரெட்டுக்கும் இப்ப நான் கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட் கமாடிட்டில கோல்டு, கல்யாண் ஜுவல்லரிக்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கமாடிட்டி கோல்டுல சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்னென்ன மாசம் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, கோல்டுடைய பிரைஸ் எப்படி ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன் மந்த் பை மந்தா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் அட் லாஸ்டா சொல்லக்கூடிய ரிசல்ட் உங்களை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஷேர் மார்க்கெட் யூடியூப் சேனல். புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். நான் எந்த அளவுக்கு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கேனோ அதே அளவுக்கு தாங்க ஒரு ஸ்டாக்கையுமே லாஜிக்கா பார்த்து சிம்பிளா அனாலிசிஸ் பண்ணுவேன். அதுவும் எதுக்காகனா, நம்ம காமெண்ட் செஷன்ல நிறைய நண்பர்கள் ப்ரோ கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை பத்தி அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான், ஸோ நான் நேத்து உங்களுக்காக கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை எப்படி என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணேன்றத ஒரே ஒரு லைன்ல ரொம்பவே சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாண் ஜுவல்லரி அவங்களுடைய கம்பெனிக்கு எப்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் கிடைக்கும், அதிகமான கஸ்டமர்ஸ் அவங்க ஷோரூம்ல போயிட்டு கொஞ்சம் கணிக்க முடியுமா? சப்போஸ் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி இந்த ஒரே ஒரு லைனை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ அதிகமா பணம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன மாசம் ஒரு வருஷத்துல பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, அவங்க பை பண்றாங்க செல் பண்றாங்க அப்படின்னா சும்மா எல்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். பிரைஸ் பம்ப் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணிட்டு பை பண்ணுவாங்க. அப்படி கோல்டுடைய கமாடிட்டி பிரைஸ் எப்ப பம்ப் ஆகும், எப்ப டம்ப் ஆகும், என்னென்ன மாசத்துல ஆகும் அப்படின்றத இந்த ரெக்கார்ட் மூலயமா நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். பட் இந்த ரெக்கார்டை வச்சு பார்க்கும் போது லாஸ்ட் 2 இயர்ஸ் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்குடைய பிரைஸ் இதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் பம்பா இருக்குதா டம்பா இருக்குதா அப்படின்ற ரெக்கார்டையுமே ஒரு ரிசல்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். இதை கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 6 டாப் சீக்ரெட்ஸ் ஒன் பை ஒன் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள அதிகமான இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு கமாடிட்டில பை பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ரிப்போர்ட் மூலமா சொல்லிட்டு இருக்கு. ரீசன்ட், ஜனவரில இருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சைனீஸ் நியூ இயர் இருக்கு இல்லையா, அதைதான் குறிப்பிட்டு சொல்ல வர்றாங்க. மூன்றாவதா, ஜூன் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பீப்புள் கோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டா இருக்கு, பிரைஸ் அதிகமா ஃபிளக்சுவேஷன் ஆகக்கூடாது, ரிஸ்குமே கம்மியா இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா ஜூன் டு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நடக்கும்போது கோல்டுடைய டிமாண்ட் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம். அடுத்தபடியா, செப்டம்பர்ல மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ண ஆசைப்படுவாங்க. பிகாஸ் அந்த இடத்துல பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜூன் டு ஆகஸ்ட்ல பண்ணவங்க எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் டவுன் ஆகும் கோல்டுடையது.
அண்ட் அட் லாஸ்டா மூணு மாசம், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அக்டோபர்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி அப்படின்றது வரும். ஸோ வேர்ல்டுலேயே கோல்டை செகண்டா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா இந்தியா இருந்துட்டு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபெஸ்டிவல் டைம்ல தீபாவளிக்கு முன்னாடியே கோல்டை வாங்க ஆசைப்படுவோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே அக்டோபர் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கமாடிட்டில கோல்டு பை பண்ணி வைப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ்மே பம்ப் ஆகும், அவங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் நவம்பர் டிசம்பரை பொறுத்த அளவுக்கு நியூ இயர் கிறிஸ்துமஸ் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு டே ஃபெஸ்டிவல்குள்ள போயிட்டு இருக்கும் போது அதிகமான வால்யூம் அண்ட் டிமாண்ட் கோல்டு பேஸ் பண்ணி ட்ரேட்ல இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டர்ஸ் அந்த குறிப்பிட்ட இடத்துல செல் பண்ணதான் ஆசைப்படுவாங்களாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், அதாவது ஜனவரி பிப்ரவரியில பை பண்ணுவாங்க, அடுத்தபடியா மார்ச் ஏப்ரல்ல செல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னா, எப்ப இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்றாங்களோ அப்ப கோல்டுடைய பிரைஸ் அதிகமாகும், அப்ப மக்கள் வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், கல்யாண் ஜுவல்லரி கம்பெனியுடைய சேல்ஸுமே கம்மியாகும். ஸோ இது நடக்குதா இல்லையா அப்படின்றத 2021ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்க போறோம் வித் ரெக்கார்டோட. ஏன்னா இந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கும் போது, மேபி இப்ப நம்ம ஏப்ரல்ல இருக்கோம்னா அடுத்ததா மே ஜூன் ஜூலைல கல்யாண் ஜுவல்லரி கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏறுமா டவுன் ஆகுமா அப்படின்றத உங்களாலையுமே ஈஸியா கணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்கார்ட பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 2021 வருஷம் ஜூன் டு ஆகஸ்ட்ல மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பிகாஸ் கோல்டுடைய பிரைஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு. அப்ப அதிகமாகுதுன்னா கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்குடைய பிரைஸ் டவுன் ஆகணும், சேல்ஸ் கம்மியாகும், மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க கோல்டுடைய பிரைஸ் பீக்கா இருக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கா? எஸ், 84 ரூபாய்க்கு ஜூன் மாசம் 2021 வருஷத்துல இருந்த பிரைஸ் ஆகஸ்ட் கிட்ட வரும்போது டம்ப் ஆயிட்டு 60 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. சோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்குடைய பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் நான் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ண வரேன். அதே மாதிரி செப்டம்பர் மாசத்துல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டுடைய பிரைஸ் டவுன் ஆக போகுதுப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு செல் பண்றாங்கன்னா அப்ப மக்கள் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க கோல்டை பை பண்றதுக்கு, பிகாஸ் கோல்டுடைய பிரைஸ் இப்போதைக்கு டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் பிரைஸ் எக்ஸாக்டா 74 ரூபீஸ்ல இருந்து 79 ரூபீஸ் வரைக்கும் கொஞ்சம் பம்ப் ஆயிருக்குது. அக்டோபர் மாசத்துல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்களாம், அப்ப எக்ஸாக்டா அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் 79ல இருந்து 75க்கு டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி நவம்பர்லயுமே செல் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டாக்குடைய பிரைஸ் அதிகமா இருக்குது. ஜனவரி மாசத்துல மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் பிரைஸ் டவுன் ஆயிருக்குது, பிகாஸ் அவங்க பை பண்ணும் போது மார்க்கெட்ல பிரைஸ் அதிகமாகும் நினைச்சு பை பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கல்யாண் ஜுவல்லரி கம்பெனியுடைய சேல்ஸ் கம்மியாகிறதுனால பிரைஸுமே டிராப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் 2021-22 வேணாம்ப்பா, இந்த வருஷம் இப்பயுமே நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், 80% வரைக்கும் இந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. பிகாஸ் 2023 ஏப்ரல் மாசம் இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து பிரைஸ் ஃபால் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் உடையது. அதுக்கு மேபி பல ரீசன் இருக்கலாம், பட் ஒன் ஆஃப் த ரீசனா இதை பார்க்க போனோம்னா, ஸோ இப்ப ஏப்ரல் எண்டுக்கு வந்துட்டோம், இப்ப ஸ்டாக் உடைய பிரைஸ் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. எதுக்காகனா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் டு ஆகஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, அதிகமா பை பண்ணுவாங்க கோல்டு, அப்ப பிரைஸ் வந்து மேல ஏறப்போகுது அப்படின்றதுனால இந்த பக்கம் அவங்களுடைய சேல்ஸ் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் உடைய பிரைஸ் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை நீங்க வெவ்வேறு கோணத்துல எங்கனாலுமே அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம், வெவ்வேறு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கலாம். ஆனா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது சிம்பிளா லாஜிக்கலா அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா இது 80% வரைக்கும் நடக்குதுப்பா அப்படின்றது நான் என்னுடைய அசம்ஷன் பிரகாரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இப்ப ஏப்ரல்னா அடுத்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் உடைய பிரைஸ் மேபி சைன் வேவ்ஸ்லேயே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது கொஞ்சம் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி கணிச்சுட்டு இருக்கேன் ஹிஸ்டரியை வச்சு. ஸோ நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஐ அம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், ஸோ நீங்களுமே அனலைசிஸ் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 100% ரிஸ்க் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அனலைசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ, பை.